வணக்கம், வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாரா. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது நாம நம்ம ஃபேமிலிக்காக எடுக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ நம்மளோட நாமினிஸ் வந்து நமக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எடுக்கிறது தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸை எதுக்காக எடுக்கணும் அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் கண்டிப்பாக நம்ம மைண்டில் வந்து வரும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ சனா அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 2000 வர்த்தில் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். அண்ட் ஆப்பை பற்றின விஷயத்த நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்ற இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ டேர்ம் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் ரொம்ப கம்மி. ஏன் கம்மி? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எலிமெண்ட் வந்து கிடையாது, அதனால தான் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நாம 1 crore கவர் எடுக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம பே பண்ண வேண்டிய அந்த ப்ரீமியம் ஆனுவலி எவ்வளவா இருக்கும்னா 7500 ரூபா கிட்ட வந்து இருக்கும். ஸோ நம்மளோட ஆனுவல் இன்கம்ல 1% தான் நம்ம வந்து ப்ரீமியம் கொடுக்க போகிறோம் இந்த லைஃப் கவருக்காக. ஸோ இதுதான் மெயின் ரீசன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீமியம் இஸ் வெரி லோ. செகண்ட் பாயிண்ட், ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ லைஃப் அப்படின்றது அன்சர்டைன், எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ என்னோட ஃபேமிலிக்கு எனக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்ற க்வெஸ்டனுக்கான ஆன்சரை நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து தவறிடுறேன் அப்படின்னா என்னோட நாமினிஸ்க்கு பைசா வந்து போகும். அண்ட் அவங்களால இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலையே வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு அப்புறம் அவங்க எமோஷனலி பிரேக்காக இருப்பாங்க, ஃபினான்ஷியலி பிரேக்காக இருப்பாங்க. இப்போ நான் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கேன்னா அதெல்லாம் வந்து அடைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. இதுதான் நம்மளோட செகண்ட் பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நம்ம ஃபேமிலிக்கு வந்து நமக்கு அப்புறம் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட், ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்குது டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்ட மாதிரியான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைனில் எடுக்கலாம், ஆன்லைனில் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் டேர்ம் இன்சூரன்ஸ். நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, லோ கிளைம் ரிஜெக்ஷன். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மேண்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாலிசி வாங்கி 2 years ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம நார்மலி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாங்குறப்போ நம்ம ஹேபிட்ஸ் என்னென்ன, ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்னென்ன, ஃபினான்சஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல க்வெஷ்சன்ஸ் கேட்கப்படுது, எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவோம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கிறதும் நம்மளோட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு ஹை. அஞ்சாவது விஷயம், ரைடர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸில். ஸோ அது பண்ணும்போது தேவை நான் மட்டும்தான் பண்ணணுமே தவிர தேவையில்லாதப்போ வந்து நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது அடிஷ்னல் பே பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ரைடர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ரிலேட்டட் டெத்துக்கான ரைடர்ஸ் இருக்குது, பார்ஷியல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கான ரைடர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரைடர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் திரும்ப நான் மென்ஷன் பண்ணுறேன், தேவை நான் மட்டும்தான் ஆட் பண்ணுமே தவிர சும்மா வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆட் பண்ணுறப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுட்டு, எக்ஸ்க்ளூஷன்ஸை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கணும் அப்படின்ற ரீசனை வந்து பார்த்தோம். ஒரு 5 reasons வந்து பார்த்துருக்கோம். திரும்ப சொல்லணும் அப்படின்னா, லோ ப்ரீமியம், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கும் நம்மளோட ஃபேமிலிக்கு. மூணாவது விஷயம், ஹைலி ஃப்ளெக்சிபிள். நாலாவது விஷயம், லோ கிளைம் ரிஜெக்ஷன். அஞ்சாவது விஷயம், ரைடர்ஸ். ஸோ இந்த 5 reasons தான் வந்து மெயின் ரீசன்ஸ் எதுக்காக நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அண்ட் ஆன் த ஹோல் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலி ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலி கண்டிப்பாக வந்து சஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறீங்க ஃபேமிலியில் அப்படின்னா. ஸோ அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்றப்போ நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து நம்ம ஃபேமிலி செக்யூர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி யோசிச்சது இல்லைனா கண்டிப்பாக கிவ் இட் அ தாட். உங்கள் சைடில் இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சூட்டபிளான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைடர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி தேவைன்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா வந்து செய்ய வேண்டான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கெரியர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கும் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ண எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாம் நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்பை ஃபினான்ஷியலி நம்மளால் ஸ்டேபிள் ஆக்கிக்க முடியும், நம்மளால் ஃபினான்ஷியலி என்ஹான்ஸ் ஆக முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். சனா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிவிட்டு 2000 discount அவைல் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் பார்க்க ஆரம்பிங்க, உங்கள் லைஃப்பை நீங்களே மாற்றுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.